Hi, this is Arya. Please subscribe to Talk Sustain. And recently, our வந்து 1 year complete ஆச்சு. So, அதுல வந்து அத சாக்க வச்சு நாங்க அவர் கூட சேர்ந்து நிறைய போட்டோ எடுத்துட்டோம். ஆமால first நம்ம Twitter குள்ள போன உடனே வந்து ஒரு ஒரு சஜஷன்ஸ்லாம் இருக்கிற सेलिब्रिटीज எல்லாம் வரோம்ல. உங்களுக்கு இவங்க இவங்க வீடியோ வந்து கிளிக் பண்ணிட்டே வந்தேன். So, அப்படி நிறைய பேர் கிளிக். இதன் மூலமா வந்து இல்ல சோஷியல் மீடியா மூலமாவோ சரியில்ல நம்ம நம்பர் யார்ட்டயோ தேடி கண்டுபிடிச்சு வாங்கி நம்மட்ட பேசி நம்மள விஷ் பண்ணி நம்ம ரெகுலரா டச்ல இருக்கவங்க நிறைய பேர் ஊரை தாண்டி கடல் கடந்து இந்த ஷோ பார்க்குறவங்களா இருக்கும் சிங்கப்பூரில் இருக்கட்டும் லண்டனில் இருக்கட்டும் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து ரெகுலராக இப்போ வரைக்கும் அந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எங்களோட டச்சில் இருக்காங்க நிறைய பேர் பாசிட்டிவிட்டி எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாசிட்டிவான மக்களை சுற்றி நம்ம எப்பயுமே இருக்கணும் பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம இருக்கணும் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் சத்யபிரகாஷ் அண்ட் யூ வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம் வேர் இஸ் யுவர் ஐடி கார்டு செக்மெண்ட்ல இன்னைக்கு என் கூட சிங்கர் சத்யபிரகாஷ் அண்ணா தான் இருக்காங்க சோ ஹலோ அண்ணா எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்டே எனக்கு பல்ப் கொடுத்துட்டீங்களே இருந்தாலும் பரவாயில்லை நம்ம வந்து சொல்லணும்ல ஓகே தமிழரோட பண்பாடு நானும் ஆக்சுவலி வணக்கம் தான் கொடுக்க வந்தேன் பட் நீங்க என்ன பண்ணீங்க அப்படினு பாக்கிறதுக்காக தான் நானும் நினைச்சேன் அந்த கொரோனா காலத்துல எல்லாரும் அப்படியே எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க ஓகே ஓகே நான் சோ இன்னைக்கு இந்த செக்மெண்ட் வேர் இஸ் யுவர் ஐடி கார்டுல வந்து நாங்க என்ன பண்ண போறோம்னா உங்க போனை வந்து லைட்டா ஸ்டாக் பண்ண போறோம் உங்க பிரைவசிக்குள்ள லைட் வந்து நான் எட்டி பார்க்க போறேன் ஓகே பயப்படுற அதுவும் இருக்காது இருந்தாலும் வந்து லைட்டா இன்ஃபர்மேஷனா ஜாலியா உங்களோட போன் வந்து எப்ப வாங்குனீங்க அந்த மாதிரி ரொம்ப ஜாலியான செக்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்து உங்க போன் எடுங்க என்ன போன் வச்சிருக்கீங்க iPhone XS Max ஓகே ஃபர்ஸ்ட் வாங்குன போன் என்ன அப்படி ஞாபகம் இருக்கா எந்த வயசுல வாங்குனீங்க ஃபர்ஸ்ட் வாங்குன போன் வந்து எனக்கு வாங்குன ஃபர்ஸ்ட் போன் வந்து 1100 ஓகே Nokia இப்போலாம் எங்க தேடினாலும் ரொம்ப ரேரா தான் இருக்கல நான் கிடைக்கிறதுக்கு எவ்ளோ தூக்கி போட்டு அடிச்சாலும் ஆமா அதுல சிலிகான் கவர்லாம் போட்டு அடிச்சா பவுன்ஸ் ஆகும் ஆமா அதுல ஸ்னேக் கேம்லாம் கூட விளையாடலாம் ஓகே சரி நான் இது வரைக்கும் எத்தனை போன் தொலைச்சிருக்கீங்க போன் நான் தொலைச்சதே கிடையாது ஓகே சோ ஃபர்ஸ்ட் வாங்குன போன் உங்களுக்கு இப்ப சேஃபா இருக்கு இல்ல சேஃபா இருக்குல்ல அது யூஸ் ஆகாம நான் அடுத்த போன் அப்கிரேட் பண்ணும்போது அத நான் எங்கன்னு கொடுத்துるேன் ஓகே இல்ல சில பேர்லாம் போன் கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க அப்படி கலெக்ஷன் வச்சா நான் வீடு ஃபுல்லா வைக்க வேண்டியதா அவ்வளவு போன் மாத்திடுறோம் ஓகே எத்தனை போன் மாத்திட்டீங்க ஒரு 10 வருஷத்துல ஒரு 20 போன் 10 வருஷத்துல 20 போன் சரி ஓகே ஓகே நான் சரி ஃபர்ஸ்ட் உங்க டிஸ்ப்ளே பிக்சர்ல என்ன என்ன போட்டோ வச்சிருக்கீங்க அதாவது உங்களோட வால் பேப்பர்ல என்ன போட்டோ நானும் என் பையனோட அப்படியே காட்டுங்க நீங்க சொல்றதுக்கு நான் காட்டுங்க போடுங்க ஓகே சோ இது வந்து நீங்க உங்களோட பையன் அம்மா நாங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்துக்கோ இருந்தாலும் உங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேருக்காக ஓகே ஃபேவரட் ஆன ரீசன்ட் ஃபேவரட் போட்டோ அப்படி ஏதாவது இருக்கலாம் அந்த மாதிரி என்ன போட்டோ இப்ப ரீசன்ட் போட்டோ கடந்த ஒரு வருஷமா ரீசன்ட் போட்டோ எல்லாமே வந்து எங்களோட பையனோட போட்டோ தான் மகத்தோட போட்டோ தான் ஓகே அண்ட் ரீசெண்டா அவருக்கு வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆச்சு சோ அதுல வந்து அத சாக்க வச்சு நாங்க அவர் கூட சேர்ந்து நிறைய போட்டோஸ் எடுத்துட்டோம் ஓகே சோ அதுல வந்து ஒரு சில போட்டோஸ் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான போட்டோஸ் இருக்கு ஓகே இப்போ லைட்டா வந்து உங்க இன்ஸ்டாகிராம்க்கு போக போறோம் இன்ஸ்டாகிராம்ல என்ன பேர்ல இருக்கீங்க டி சத்யபிரகாஷ் ஓகே எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படியே ஓபன் பண்ணி காட்டுங்கனா நீங்க போன் அப்படியே கீழ மறைச்சு வைக்க கூடாது நாங்க வந்து உங்க போனை ஃபுல்லா ஸ்டாக் பண்ண போறோம்னு சொல்லிருக்கோம் சோ பயப்படற மாதிரி எதுவும் ஸ்டாக் பண்ண மாட்டோம் டி சத்யபிரகாஷ் இஸ் தி ஹேண்டில் சத்யபிரகாஷ் தர்மருங்கிற நேம்ல இருக்கு ஓகே என்ன கீழ எழுதி இருக்கீங்க எனக்கு எழுதுங்க மியூசிஷியன் ப்ளே வாக்ஸிங் பெர்ஃபார்மர் அவ்வளவுதான் சில பேர்லாம் வந்து டாட் லிட்டில் பிரின்சஸ் அப்படி எல்லாம் எழுதி இருப்பாங்க அந்த மாதிரி கதை எல்லாம் எழுதுங்க கதை எல்லாம் மியூசிஷியன் ப்ளே வாக்ஸிங் பெர்ஃபார்மர் எழுதுங்க ஓகே எத்தனை பேரை ஃபாலோ பண்றீங்க நீங்க நானா 350 ஓகே உங்களை எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க 80k 80k ஃபர்ஸ்ட் யாரை ஃபாலோ பண்ணீங்க ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ட்விட்டர் குள்ள போன உடனே வந்து ஒரு ஒரு சஜஷன்ஸ்லாம் இருக்கிற सेलिब्रिटीज எல்லாம் வரோம்ல உங்களுக்கு தெரியும் இவங்க இவங்க வீடியோ கிளிக் பண்ணிட்டே வந்தேன் சோ அப்படி நிறைய பேர் கிளிக் பண்ணாங்க ஓகே எந்த வருஷம் இன்ஸ்டாகிராம் வந்தீங்க இன்ஸ்டாகிராம் மேபி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஓகே நாட் மோர் தென் 3 இயர்ஸ் நான் தெரியல ஓகே சோ 2 ஆர் 3 இயர்ஸ் ஓகே சோ இப்போ உங்களுக்கு வந்து நாங்க ரிசர்ச் பண்ண வரைக்கும் உங்களுக்கு வந்து கேர்ள் ஃபேன்ஸ் நிறைய அப்படினு கேள்விப்பட்டிருக்கோம் கண்டிப்பா உண்மைதான் அது சீரியஸா உண்மைதான் சோ நானே உங்களோட பெரிய ஃபேன் தான் வெச்சுக்கறேன் ஓகே ஓகே சோ அதுல வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து உங்களோட சூப்பர் சிங்கர் டைமா இருக்கட்டும் இல்ல நீங்க பார்ட்னர் டைமா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்புவாங்க சோ அந்த மெசேஜ் எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் தான் அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான மெசேजेसனா என்ன மெசேஜ் எந்த ஃபேன் கிட்ட இருந்து வந்திருக்கு சில பேர் ரெகுலரா அனுப்பிட்டு இருப்பாங்க ஆமா ஆமா நான் உங்களை இந்த மூலமா வந்து இல்ல சோஷியல் மீடியா மூலமாவோ சரி இல்ல நம்ம நம்பர் யார்ட்டயோ தேடி கண்டுபிடிச்சு வாங்கி நம்மட்ட பேசி நம்மள விஷ் பண்ணி நம்மள ரெகுலரா டச்ல இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நிறைய வாழ்த்துக்கள் நிறைய
பாராட்டுகள்லாம் வந்திருக்கு. ஏதாவது மறக்க முடியாத ஒரு மெசேஜ், ஏன்னா சில பேர் பக்கம் பக்கமாக எழுதுவாங்க, நானும் பிடிச்சவங்களுக்கு பர 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 எழுதி அனுப்பேன். அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு ஒரு பெரிய பர பரவா அனுப்பிச்சது? நிறைய அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, நிறைய அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து பயங்கர டிப்ரெஸ்டாக இருந்தது லைஃப்பில், அந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்களோட பாட்டு இந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அந்த 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 சுச்சுவேஷன்லேருந்து நான் வெளியில் வரதுக்கு உங்களோட பாட்டு நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவுமே ஸ்பெஷலாக டச்சிங்காக இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றவங்கலாம் நீங்க ரிப்ளை பண்ணுவீங்களா மெசேजेस பார்த்து? मोस्टली வெறும் ஹாய், ஹாய் அண்ணா, என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, அந்த மாதிரி வெறும் அதுக்கு இல்ல. பட் முக்கியமா இவங்க ஏதாவது கேட்கணும்னு விருப்பப்பட்டாங்களோ இல்ல ஜெனூனா ஏதோ ஒரு பாட்டுக்கு பாராட்டு சொல்லிருந்தாங்களோ இல்ல ஏதோ ஒரு டவுட் கேட்டிருந்தாங்களோ கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு டவுட் இருக்கு, என்னைக்காவது நீங்க பாடுற சாங் வேற ஏதாவது ஒரு பட்டிங் சிங்கர் யாராவது பாடி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல அனுப்பிச்சு அண்ணா எப்படி இருக்கேன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு? ரொம்ப ரெகுலரா நடக்கும். நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிருப்பீங்க, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, இந்த இடத்துல மாத்தணும் எல்லாமே சொல்லியிருப்பீங்க. ஓகே, அண்ட் என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ரொம்ப வயசுல பெரியவங்க, ஏன்னா நீங்க சூப்பர் சிங்கர் டைம்லலாம் வந்து நிறைய இந்த 80s 70s அந்த மாதிரி சாங்ஸ் எடுத்து பாடிருக்கீங்க. ஸோ நிறைய வந்து 50+ ஆடியன்ஸ் உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வயசானவங்க யாராவது வந்து உன் பாட்டு கேட்டோன்னே எனக்கு ரொம்ப இது வேணும், அந்த மாதிரி யாராவது மறக்க முடியாத ஏதாவது மூமெண்ட் இருக்கா? இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்கல்ல, அது கேட்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, அண்ட் இல்லைங்க அவங்க வந்து நம்ம வீட்டில் ஒருத்தராக பார்ப்பாங்க, அவங்களோட பையனாக பார்ப்பாங்க, ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஓகே, நீங்கள் வந்து எப்படி டெக்ஸ்டிங் டைப் பர்சனா இல்லை காலிங் டைப் பர்சனா? 60-40, 40% கால் பண்ணுவேன், ஓகே, 60% டெக்ஸ்ட். ஓகே, மோர் ஆஃப் டெக்ஸ்ட் பர்சன். ஓகே, இன்ஸ்டாகிராமில் உங்களோட ரீசன்ட் ஃபேவரட் ஃபோட்டோ அப்படின்னா என்ன ஃபோட்டோவாக இருக்கும்? ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, பார்த்துருக்கேன், ஒரு மெமரபிள் சித்ராமா கூட எல்லாம் ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு மெமரபிள் பிக் டு பி ஃப்ரேம் அப்படின்னா என்ன ஃபோட்டோவாக இருக்கும்? ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், ரமான் சார் கூட எடுத்த ஃபோட்டோ. ஸோ அது வந்து பெருசாக வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது? பண்ணலாம். ஆ இல்லாட்டி எங்கள் பையனோட ஃபோட்டோ இருக்குது. ஓகே, உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவே ஒன்று பார்த்தேன், அவங்களோட வீடே வீடு ஃபுல்லாக மாட்டலாம். ஓகே சரி, இப்போ வந்து நாங்கள் வாட்ஸ்அப் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் சில பேர் வந்து என்னடா இவன் ஓவராக பாடுறா அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து கடுப்புலேயே ஏதாவது மெசேஜ் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி எனக்காவது யாராவது ரொம்ப உங்களுக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி மெசேஜ் பண்ணி? இரிட்டேட் பண்ணுற மாதிரி மெசேஜஸ்லாம் இருக்கணும், அப்படி வரும்போது நான் ரொம்ப சம்டைம்ஸ் என்னடா இப்படி மெசேஜ் பண்ணுறாங்க, நம்ம யாருக்கு என்ன பண்ணோம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் வந்து அது மாதிரி இருக்கிறதா ஒரு மாதிரி பேலன்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருமா நீங்கள் பண்ணுறது? கண்டிப்பாக கண்டிப்பாக. உங்களுக்கு பிடிக்காத ஒரு நாலு பேர் இருந்தால் தானே மெசேஜ் வந்திருக்கா? நிறைய வரும். ஓகே ஓகே, யாரையாவது பிளாக் பண்ணியிருக்கீங்க? பிளாக் பண்ணுறதுக்கு ஏதாவது மெசேஜ் இன்ஸ்டாகிராம் இல்லை, இப்போ என்னோட கேரக்டருக்கு சம்மந்தம் இல்லாமல் பாட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் பிளாக் லிஸ்ட் எடுத்து காட்டுங்க, பிளாக்கிங் இருக்கானே? இருக்கு இருக்கு, டெஃபினட்டாக இருக்கு. ஸோ எனக்கு மியூசிக்குக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் ரேண்டமாக ஏதாவது ஒரு லிங்கோ இல்லை ஒரு ஃபார்வர்டோ ரெகுலராக சும்மா காலிலேருந்து குட் மார்னிங் அனுப்புறதோ சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது உபயோகம் இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் அமைச்சிட்டே இருந்தாங்கன்னா நான் அவங்களை பிளாக் பண்ணிருக்கேன். ஓகே, இன்ஸ்டாகிராமில் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க சும்மா குறிப்பிட்டு? 10 பேர் பண்ணுவோம். 10 பேர். ஓகே ஃபைன், இப்போ நம்ம லைட்டாக அப்படியே வாட்ஸ்அப் வரப்போகிறோம், வாட்ஸ்அப் போங்க. ஓகே ஓகே, வாட்ஸ்அப்பில் உங்களோட டிபி என்ன டிபி வச்சுருக்கீங்க? குழந்தை ஃபோட்டோ. ஆ, அது அப்படியே லைட்டாக திருப்பி காமிச்சிருங்க. ஒரு விஷயம் சொன்னாலும் நம்ம எப்பயுமே இருக்கணும், பாசிட்டிவ் தாட்ஸ் நமக்கு இருக்கணும், பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் நம்ம மைண்ட் அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ வாட்ஸ்அப்பில் யாராவது பிளாக் பண்ணியிருக்கீங்களா? ஆ, அதுலேயும் இதே சேம் திங், சேம் இதே மாதிரி நிறைய பேர் பிளாக் பண்ணுவேன். மேபி இன்ஸ்டாகிராமில் ஒரு 10 பேர்னா இதில் ஒரு 5 பேர் பிளாக் பண்ணுவேன். ஓ ஓகே ஓகே, அப்புறம் உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய குரூப்ஸ் இருக்கும், சில குரூப்ஸில் எதுக்கு இருக்குன்னே தெரியாது, அந்த மாதிரி குரூப்ஸில் வந்து நீங்கள் எப்படி ஆக்டிவாக இருப்பீங்களா? மியூட்டில் எந்த குரூப்பில் மியூட்டில் இருப்பீங்க, எந்த குரூப்பில் ஆக்டிவாக இருப்பீங்க? இல்லை ரொம்ப சீனியர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய குரூப்ஸ் எல்லாம் இருக்கு, மியூசிக் ரிலேட்டடாக வந்து
சக்கர் மாதேன் வந்து எல்லாரும் அந்த குரூப்ல இருந்தாங்க. சம்டைம்ஸ் அந்த குரூப்ல எல்லாம் எதுவுமே அவங்க என்ன நடக்குது இவங்க இது போட்டிருக்காங்களா இது இப்படி வந்திருக்கா ஓகே பார்த்துட்டு அதுல வந்து அப்படி அமைதியா இருந்து ஒரு கண் பார் ஒரு ஒரு வேடிக்கையா மட்டும் பார்த்துட்டு அப்படி கிளான்ஸ் பார்த்து அப்படி பார்த்துட்டு அப்படி சைலண்ட் ஆகுது. ஓகே ஆக்டிவா இருக்க குரூப்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்க குரூப் எல்லாரும் ஆக்டிவா இருக்கு. ஓகே அப்புறம் எனக்கு அது யூசுவலா இது கேர்ள்ஸ் தான் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் கேக்குறேன் எனக்கு அது யார்கிட்டயாவது நம்பர் மாத்தி கொடுத்திருக்கீங்களா ரெண்டு இந்த கடைசி ரெண்டு நம்பர் மாத்தி கொடுக்குது அந்த மாதிரி எனக்கு அது யார்கிட்டயாவது இல்ல. நான் யூசுவலா என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் என்னோட வைஃப் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு தடவை பார்த்து நான் ஒரு தடவை ட்ரை பண்ணேன் எந்த இடத்துல போனாலும் என்னோட நம்பர் கொடுத்து கொடுத்து பழகம் அவங்க சொன்னா உன்னோட நம்பர் எல்லாத்தையும் இப்ப கொடுக்காத இருக்கு அப்படியே ஓகே இந்த லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரிலாம் போனா கம்பல்சரியா நம்பர் போட்டாலும் சார் பில்லு போட முடியும் என்னோட நம்பர் பாதி தூரம் வரைக்கும் சொல்லிட்டேன் இது போட்டா மெசேஜ் அனுப்பிச்சு நமக்கு விளம்பரமா அனுப்பிச்சுட்டு இருப்பாங்களேன் சொல்லி கடைசி ரெண்டு நம்பர் மாத்தி சொல்லுங்க. ஸோ யாராவது நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு நான் உங்களோட பெரிய ஃபேன் சார் அப்படின்லாம் கால் பண்ணி சொன்ன மொமெண்ட் ஏதாவது இருக்கா? இல்லை அப்படி இல்லை ஒரு பட் அன் டைமில் கால் பண்ணி பாராட்டின ஒரு விஷயம் இருக்கு. ஓகே சிங்கர் கல்பனா ராகவேந்தர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 4 இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி 2015-14 அந்த டைமில் வந்து ஒரு நான் வந்து கப்பா டிவின்னு ஒரு ஷோவில் வந்து நவநீத் அவரோட சேர்ந்து ஒரு சீரீஸ் ஆஃப் சாங்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு தில்லான ஒரு சாங் இருக்கும் அதை வந்து கேட்டாங்க. அப்போ தான் அவங்க ஃபஸ்ட் டைம் கேட்குறாங்க நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி போல கேட்டிருக்காங்க. அந்த டைமுக்கே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த டைமில் நான் கேட்டேன் அதனால உடனே எனக்கு ஃபோன் பண்ணி தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி ரொம்ப பாராட்டு தெரிவிச்சாங்க. ஸோ அது வந்து மறக்க முடியாத மாதிரி. மற்றபடி ஃபேன்லாம் யாரும் கால் பண்ணி பாருங்க அப்படின்லாம் அன்பு தொலைகள்லாம் பண்ணது கிடையாதுல. ஓகே ஓகே அப்புறம் உங்கள் ஃபோனில் இந்த ஆப் எதுக்கு இருக்குன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆப் இருக்கா? நிறைய ஆப் இருக்கு. ம் சொல்லுங்க என்னென்ன ஆப் வச்சிருக்கீங்க? ஏன் இது இருக்குன்னே எனக்கு தெரியலையே. அதிகமாக யூஸ் பண்ணாத ஆப் அதிகமாக யூஸ் பண்ணாத ஆப் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கூகுள் ஷீட்ஸ் ஓகே இந்த ஸ்ப்ரெட் ஷீட்லாம் வந்தால் நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணேன் அதெல்லாம் யூஸ் தொடரதே இல்லை. ஓகே வேற என்ன யூஸ் பண்ணாத இன்னொரு ஆப் டிக்டாக். நீங்க டிக்டாக்ல அப்ப ஆக்டிவா எல்லாம் கிடையாது? இல்ல. ஓகே ட்ரை கூட பண்ணி பார்த்தது இல்ல. இல்ல அது ஒரு தடவை டவுன்லோட் பண்ணேன் அப்புறம் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு வீடியோ இருந்து பாட்ன வீடியோ அதுல போட்டேன். அதுக்கு அப்புறம் அதோட அது போயிடுச்சு அது எனக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கல. ஓகே அப்புறம் வேற என்ன பட் டிஃபால்ட் ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்றதே இல்ல போனோட வர டிஃபால்ட் ஆப்ஸ். ஓகே நீங்க வந்து எப்படி போன்ல கேம்ஸ் வச்சு கேம்ஸ் விளையாடற மாதிரி கேம் கூட கிடையாது? அந்த மாதிரி கிடையாது. ஒரே ஒரு கேம் கூட கிடையாது. ஓகே உங்க சன்னு வந்து போன்ல கேம்லாம் விளையாட மாட்டாரு? குடி அவர் என்ன போன்ல என்ன கொடுத்து பழக்கல. ஓகே வெரி குட். ரொம்ப நல்ல விஷயம். போன் ஆஃப் பண்ணி இருந்தும்போது இல்ல அவரோட போட்டோ எல்லாம் காட்டுவோம் காமிச்சு வாங்கி வச்சிருப்போம். ஓகே 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 அப்புறம் உங்களோட போன்ல வந்து நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற இமோஜினா அது என்ன இமோஜி? ஓகே ஓகே இது மட்டும் தான் வச்சு இத்தனை மணிக்கு வந்துருனா இது மட்டும் அனுப்பிச்சிருவேன். ஒரு காலத்துல கேக் அனுப்பிச்சிருவேன் என்ன வருது நம்ம பாட்டு வருதா என்னது முதல்ல வருது? சில டைம் உங்களுக்கு தெரியாத போட்டோ எல்லாம் அப்லோட் பண்ணிருப்பாங்க. ஆமா என் கல்யாண போட்டோ எல்லாம் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி வேற வேணா அப்லோட் பண்ணிட்டான். அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஓகே லாஸ்ட் 3 டாப் ஓபன் பண்ண டாப்னா என்ன? லாஸ்ட் 3 டாப் ஓபன் பண்ணுங்க அப்படியே காட்டுங்க. என்ன இருக்கும் தெரியல. நான் ஏதாவது கேட்ஜெட்ஸ் தேடுவேன். ஓகே மியூசிக் ரிலேட்டடா ஏதாவது என்ன தெரியல. apple.com தேடுங்க. ஓகே நான் அடுத்த போன் வாங்க போறீங்களா? இதாங்க apple.com ல கம்ப்யூட்டர் என்ன விலை விக்குது புதுசா இருக்க கம்ப்யூட்டர் என்ன விலை விக்குது பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஏதோ US ல இருக்க ஒரு அடோராமா அந்த ஏதோ தேடி இருக்கேன். ஓகே பெப்பர் ஃப்ரை ல ஏதோ கார்பெட் தேடி இருக்கேன். ஓகே இந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே ஃபைன். அப்புறம் எங்க வீட்டு அபார்ட்மெண்ட்ஸே வந்து மேப்ல வருதான் தேடி. ஓ சரி ஓகே. அப்புறம் இது YouTubeல போய் சர்ச் பண்ணீங்க என்ன சர்ச் பண்ணிருக்கீங்க? எனக்கு அது உங்களோட சாங்ஸ் வந்து நீங்க போட்டு தேடி பார்த்திருக்கீங்களா YouTubeல? இல்லை யூடியூப் லிங்க்ஸ் யூஸ்வலி வந்து லிங்க்ஸ் ஷேர் ரிலீஸ் ஆகும்போது ஷேர் பண்ணுவாங்க அப்படி போய் பார்க்குறதா. ஓகே யூடியூப்பில் ரீசெண்டாக நான் தேடினதுன்னா என்னென்ன அந்த டோலான் ட்ரம்ப் அந்த பாட்டு நிறைய தடவை தேடி லைக் அந்த மீம்ஸ் இந்த வடிவேலு மீம்ஸ் வடிவேலு வந்து ராசாலி வெர்ஷன். ஆமாம் அதெல்லாம் வந்து அது கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரீசெண்டாக அந்த கொரோனா வைரஸையும் வந்து நான் பிழைப்பேன் பாட்டு கொரோனா வைரஸ் சிம்டம்ஸ்னு போட்டு தனுஷ் சார் வந்து அந்த பாட்டு ஆடிட்டுருக்காரு. நான் பிழைப்பேன் மூச்சு வாங்குது நூறையும் அதெல்லாம் போட்டுருவாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மீம்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சுவாமிஜி மீம்ஸ் அதெல்லாம் அவர் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கிறது பார்க்கும் போது அது எப்படி இருக்கும்? நல்லா ஜாலியாக இருக்கும். ஓகே பிளேலிஸ்டில் வந்து அடிக்கடி கேட்குற சாங் லாஸ்ட் கேட்ட சாங்
அடிக்கடி எங்கள் வீட்டில் ஒரு சாங் வந்து டெய்லி ஓடும், பஜ கோவிந்தம், எம்எஸ் சுப்புலட்சுமி பஜ கோவிந்தம் அண்ட் ஹனுமான் சாவி அதெல்லாம் டெய்லி ஓடும். ஆனால் அந்த பாட்டு கேட்டால் தான் வந்து தம்பி தூங்குவார். ஓகே. ஸோ வந்து இன்வேரியபிளி டெய்லி ஒரு ரெண்டு மூணு தடவையாவது ஓடும். ஒரு பாட்டு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கும், கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது போக அவர் ஆக்டிவாக இருக்கிற டைமில் வந்துட்டு உள்ளாலா மரணமாஸ் அப்புறம் அந்த சில் ப்ரோ குலேபா அப்புறம் சம்மந்தம் எல்லாம் திடீர்னு காக்கா கா போயிடும், பராசக்தி காக்கா கா அப்புறம் வந்துட்டு வரவு எட்டனா இந்த மாதிரி கலந்த பாடல்கள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாட்டுலாம் ரெகுலராக எங்கள் வீட்டில் போயிட்டே இருக்கும். அது தாண்டி வேற தான் போட்டால் அவர் கத்துவார். அந்த பாட்டு போட்டால் தான் இதே நமக்கு தெரிஞ்ச பாட்டு இது கேட்கலாம். ஓகே. அவுட் ஆஃப் 10 இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்க, உங்களோட சோஷியல் லைஃப் அப்படின்னு நீங்கள் ரேட் பண்ணணும்னா எந்த எந்த நம்பர் ரேட் பண்ணுங்க அவுட் ஆஃப் 10? சோஷியல் மீடியாவில் நான் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கேன், மேபி 6-7. ஓகே, அவ்வளோதான். ஓகே. ஸோ இது வந்து 4 வந்து தேவைக்கு மாட்டோம் தான் அந்த மாதிரி. ஆமாம், இதுவே வந்து தேவைக்கு அதிகமாக இருக்க மாதிரி தான் வீட்டில் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, நானுமே அப்படிதான் ஃபீல். இப்போ எதுக்கு நான் ஃபோன் எடுத்தேன், என்ன பண்ண டைம் பார்த்தேன், திருப்பி வச்சேன். தென் ஸோ அந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் வந்துருச்சு, நம்ம பழகிடுச்சு. என்னைக்காவது ஒரு நாள் ஏன்டா நம்ம வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, இந்த ஃபீல்டில் இருந்துட்டு கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு அதெல்லாம் இல்லாட்டி தான் கஷ்டமாகி போயிடும். ஓகே, அதனால ஏன் இதில் இருக்கோம் அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணதில்லை. பட் சம்டைம்ஸ் ஓவராக ஏதானே ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நாள் ஒரு கொஞ்சம் மூடி வச்சுட்டு வேலையை பார்த்துட்டு மறுபடியும் திருப்பி வந்து பார்க்கும்போது நார்மல். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச், உங்களோட லைட்டாக ப்ரைவசிக்குள்ள நான் அவங்களும் எட்டி பார்த்து என்னென்ன விஷயம் ரொம்ப நாங்கள் வரவும் மாட்டோம், லைக் லைட்டாக தான் பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த இன்டர்வியூ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாக்ஸ் ஆஃப் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.